மண்ணாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே வேதாதி வேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்றதாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனாகிற கங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ எண்ணறிய ஜீவ கோடிகள் ஈன்ற என்னப்பனே எண்ணறிய ஜீவ கோடிகள் ஈன்ற என்னப்பனே என் குறைகள் யார் குறைப்பெண் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராசனே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராசனே தில்லை வாழ் நடராசனே தில்லை வாழ் நடராசனே ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஆலடி சங்கர காலடி சங்கர காலடி சங்கர காஞ்சி சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர காமாட்சி சங்கர ஸ்ரீ சந்திரசேகர ஏணிப்படிகளில் மாந்தர்கள் 70 ஏ தாரத்தின் தூண்டுதலால் தாயை விலக்குபவன் பாபி. பி தாயின் ஆணையால் மனைவியை ஹிம்சிப்பவன் பாபி. சி தாயின் நற்போதனையை மதிக்காத மடையன் பாபி. டி தந்தையின் நற்பெயரை காப்பாற்றும் நல்லவன் பாமரன். இ தான் பெற்ற பாலரை கண்டித்து வளர்ப்பவன் விவேகி. எஃப் அடிமையைப் போல் புதல்வனையும் கண்டிப்பவன் விவேகி. ஜி மைந்தனின் வருங்காலத்தை சிந்தியாதவன் சிறந்த விவேகி. ஹெச் தன் குடும்பத்திற்கு நற்கதியை ஏற்பவர் மகான். ஐ ஸ்வயம்பு லிங்கமாக அமர்ந்து விடவும் கூடியவர் துறவி. 71 ஏ தனையோர் வெறுப்பையும் ஏற்கும் தகாத பெற்றோர் பாபி. பி தாம் பெற்ற மூடன்களை புகழும் அறிவீனர் பாமரன். சி மதிவாய்ந்த மகனை போற்றி பகராத பெற்றோர் விவேகி. டி முன்னோர் வினை பின்னோரை தாக்கும் என்பான் விவேகி. இ பதியின் பலனில் சதிக்கு பங்கு என்பார் தெய்வ விவேகி. எஃப் மனைவியின் தீதால் நாதனுக்கு பாபம் என்பார் தெய்வ விவேகி. ஜி குற்றம் தோன்றிடில் பிராணத்யாகம் ஏற்கும் அரசன் தெய்வசாது. ஹெச் திருடும் நோக்காளிக்கு இருப்பதை அளிப்பவர் மகான். ஐ மூடனை புலவனாக மாற்ற வல்லவர் துறவி. 71 ஜி தனது நாட்டில் ஓர் குற்றவாளி தோன்றிவிட்டாலும் தனது ஆட்சியில் ஏதோ தவறு இருப்பதாக நினைத்து உயிரை மாய்த்து கொண்டு விடுவார் மனுவேந்தன். இவர்களுக்கு பிறவிகளில் சலுகைகள் அளிக்கப்படுகின்றன. தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பூஜ்யம் அமிர்தரோர் மூலே சுகாசீனம் ஜகத்குரும் ஞானானந்தகிரிம் வந்தே சத்குரும் ஞானபாஸ்கரம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி
ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் இனிமேல் ஓட முடியாதுங்கிற நிலையில அந்த பயங்கரமான காட்டுப்பன்றி மரங்களுக்கு நடுவில் நின்றுருக்கு. இவாளும் ஓடி வந்து திண்ணன் நாணன் காடன் மூணு பேரும் வந்துட்டா அந்த இடத்துக்கு. இப்போ வில்லுல நான் ஏற்றி குறி பார்த்து ஒரு அம்பு அடிச்சா அது செத்து போயிடும், கொஞ்ச தூரம் ஓடி விழுந்துடும். அதுக்கப்புறம் சில சமயம் அது ஓடுற வேகத்தில் நம்ம அம்பு அடிச்சா உடம்புல படாமலும் போயிடும். ஏன்னா அது வழு வழுன்னு மலை மாதிரி இருக்கும் அதோட உடம்பு. பயங்கரமான காட்டு பன்றி, சிவந்த கண்களோடு இவாளை மறைச்சு பார்க்கறது. ரெண்டு பக்கமும் பெரிய தெத்துப்பல் இருக்கு, கிழிச்சு விட முடியாது மேலே பாஞ்சு. இப்போ இவா மூணு பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்கா என்ன பண்ணலாம். திண்ணன் என்ன பண்ண போறேன் இவா ரெண்டு பேர் பார்க்குறா. திண்ணன் அப்படி கவனிச்சுட்டு இருக்கார். அம்பு விட்டு அடிக்கிற தூரத்தில் இருக்க செக்கிழார் சொல்கிறார், மனசில் இருக்கக்கூடிய எத்தனையோ தவறான எண்ணங்கள் போல பல வன விலங்குகள் இங்கே அங்கேயும் ஓடித்து வேட்டையாடிவிட்டா அவ்வளோ சுலபத்தில் அழிக்க முடியாத அகங்காரம் மாதிரி அந்த பன்னி நிற்கிறதுங்கிறார். காட்டுப்பன்றி ஆணவம் அப்படின்னா நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது மாதிரி நிற்கிறதா. இப்போ இவர் என்ன பண்ணினாரா, வில்லியமையும் கீழே போட்டு விட்டார். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறா, உடைவாள் எடுத்துட்டார். வில்லம்புன்னா தள்ளிலேருந்து அடிக்கலாம், உடைவாள் கிட்ட போயினா வெட்டணும், கிட்ட போனால் பாஞ்சிடுமே அப்படின்னா எச்சரிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா சத்தம் போடக்கூடாது, மிருகங்கள் கிட்ட வந்துருத்துனா ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனம் சதறிடும். ஆனால் என்ன பண்ண போகிறார் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறத என்ன தைரியம் அவருக்கு, அந்த வாள் எடுத்து அந்த பன்னுக்கிட்டக்கு போகிறார். இவா ரெண்டு பேருக்கும் மூச்சு நின்று போயிடுச்சு. இப்படி வேட்டை ஆட மாட்டாலே வழக்கமாக இந்த பையன் இப்படி பண்ணுறானேன்னு நினைக்கிறத அது மேலே ஒரு பாய் பாஞ்சு அப்படியே ஒரே வெட்டில் அந்த பன்னியை ரெண்டு துண்டு ஆக்கினாராம். வாழை முடிச்சு போடும் அப்பேற்பட்ட உடம்பு இதுக்கு அப்படிங்கிறத ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறான். என்ன தைரியம் இவனுக்கு, கிட்ட போன குடலை உருவிப்படுங்காது, அது மேலே பாஞ்சு ஒரே வெட்டில் ரெண்டு துண்டு அவ்வளோ பெரிய பன்னியை விட்டுட்டான்னா என்ன பலம் இவனுக்கு, இவன் தான் நம்ம தலைவன் அப்படின்னு அவளுக்கு தோணித்து ரெண்டு பேருக்கிட்ட வந்து தலைவான்னு காலில் விழுந்துட்டாங்க, திண்ணனை வணங்கினார் அப்படிங்கிற. அப்புறம் அவ்வளோ நேரம் ஓடி வந்த களைப்பு, அப்புறம் என்ன பசி. காலங்காத்தால் வேட்டை கிளம்பினா இந்த வேட்டையெல்லாம் அங்கே அங்கே ஓடி கீடு எல்லாம் பண்ணி கடைசியில் இந்த காட்டு பண்ணி வேட்டை ஆடுறத மத்தியானம் நெருங்கிடுத்து. சரி, அவாளுக்கு பொறுத்துக்கிறது ஆகாரம் தானே, அதனால் காடன் சொன்னா, தலைவா இங்கே நெருப்பு மூட்டி இந்த பன்னியோட மாம்சத்தை நன்னா சுட்டு முதல்ல தலைவன் நீ முதல்ல சாப்பிடு, நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி குடித்து பசி அரிக்கிறோம் அப்படின்னா. தண்ணி இங்கே எங்கேப்பா இருக்குது அப்படின்னார். அவர் முதல் முறை வேட்டைக்கு வரார். இவாளெலாம் நிறைய தூரம் வந்தனால இவாளை காட்டு பகுதியெல்லாம் தெரியும். நானும் சொன்னால் அது பார் தேக்கு மரம் தெரியறது பார், அது கண்ணண்ட பொன்முகிலி சொரணமிகி ஆறு ஓடுறது, அது கிட்டக்க போய் நெருப்பு மூட்டி இதோட சதையெல்லாம் அறுத்து சுட வச்சு நீ முதல்ல சாப்பிட்டுடு, அதுக்கப்புறம் நீ கொடுக்குற மிச்சத்தை நாங்கள் சாப்பிட்றோம், ஜலம் குடிச்சுட்டு அப்புறம் நம்ம போய் நம்ம கூட்டத்தோடு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு அதோட உடம்பை கட்டி இவாளை எடுத்துன்னு வர சொல்லிவிட்டு இவர் முன்னாடி போகிறார். இவள் பின்னாடியே வரா வந்துட்டே இருக்கிறத அப்படி நிமிந்து பார்க்கிறார். அந்த காலஹஸ்தி மலை தெரியறது, திருக்காலத்தி மலை தெரியறது. ஆனால் அது என்னது என்னப்பா
இந்த மலை எத்தனையோ மரம் மாதிரி தெரியலையே, அது மலையை பார்த்தா என்னமோ ஒரு சந்தோஷம் வருது. ஏன் என் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறையிறது, அங்கே என்ன இதாக விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஆ அதுவா, அது காலத்தி மலை, அதில் ஏறி போனால் ரொம்ப நல்ல காட்சி, நீ ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா நீ போயிருக்கியா? ஆ நான் போயிருக்கேன். அங்கே யார் இருக்கா தெரியுமா? சொல்லி கேள்வி எனக்கு, நான் பார்த்துருக்கேனே தவிர அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவரை பற்றி சொல்லியிருக்காங்க, நான் அவரை பார்த்துருக்கேன். யார் இருக்காங்க அங்கே? குடுமி தேவர் இருக்கார், ஜடை போட்டுட்டு இருப்பார் இல்லையா சிவபெருமான், அதை சொல்ல அவர் குடுமி தேவர் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறான். காட்டுவாசிக்கே உண்டான ஒரு லாங்குவேஜ் அது. குடுமி தேவர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார், வாழ்க்கையெல்லாம் யாருக்கு கோணலாக இருக்கோ அதெல்லாம் தட்டி நேர் பண்ணிட்டு வரான் அப்படின்னு அவனுக்கே உண்டான ஒரு பாமர பாஷையில் பேசுகிறான். அப்படியா அப்படிங்கிறார். அவர் அப்படியே இந்த மலை ஈர்க்கிறது. இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு தான் திருவண்ணாமலைக்கு வந்து அந்த மலையை பார்த்த உடனே ரமண பகவானுக்கு தோணித்தான். பார்த்த நன் புதுமை உயிர் வலி காந்த பருவதம், பார்த்துட்டேன் அது என்ன, அது ஒரு பர்வதம் மலை, ஆனால் ஜடமான மலை இல்லை. உயிர் வலி காந்த பருவதம், காந்தம் வந்து இரும்ப இழுக்கும், இது உயிர்கள் எல்லாம் தங்கிட்டு இழுக்கும், அப்படி ஒரு பர்வதத்தை பார்த்துட்டேன். ஒரு தரம் இதனை ஓர்த்திடும் உயிரின் சேட்டையை ஒடுக்கி ஒரு தனது அபிமுகமாக ஈர்த்து அதை தன் போல அச்சலமாய் செய்து அவ்வின்னுயிர் பலி கொள்ளும் இஹ்தன் ஓர்த்துமி உயிர்காள் உளமதில் ஒளிர் உயிர் கொலி அருணமாகிரியே. யாரு பார்க்கிறாளோ பார்த்தவனை ஈர்த்துடும், ஈர்த்துட்டு என்ன பண்ணும், அந்த ஜீவனுடைய சேட்டுகள் எல்லாம் ஒடுக்கி தன்னோட இழுத்துண்டு தன்னை மாதிரி அச்சலமாக பண்ணக்கூடிய உயிர் கொல்லி அருணமாவலை. அந்த அருணையை நான் மாட்டின்னுட்டேன் நினைக்கிறேன், அதை நான் பார்த்தேன். என்னை ஈர்த்து ஒடுக்கி ஆண்டு கொண்டு என்னையும் அதுவாக ஆக்கிவிடுத்தே அப்படின்னு தன் அனுபவத்தை ரமண பகவான் சொல்கிறார். உயிர் கொல்லி அருணமாகிரியேங்கிறார். அது மாதிரி இந்த காளஹஸ்தி அப்படி பார்த்த உடனே ஸ்ரீ காளஹஸ்தின்னு பேர், அதாவது பாம்பு சிலந்தி யானை மூணும் பூஜை பண்ணினால ஸ்ரீ பாம்பு காலம் சிலந்தி அஸ்தி யானை மூணும் பூஜை பண்ணி காலத்தின்னு தமிழில் நாம் சொல்லக்கூடியது. நம்ம க்ஷேத்திர மகாத்மியங்கள்லாம் பார்த்தேன்னா எத்தனையோ சாதாரண ஜீவன்கள் பகவானை பூஜை பண்ணி அவர் அடைஞ்சிருக்கு. அதுகளுக்கெல்லாம் எப்படி பக்தி வருமோன்னு கேட்டால், நமக்கு உயர்ந்த மனுஷ ஜென்மா கொடுத்து அதை பயன்படுத்திக்காம போனால் திருப்பி நம்ம அந்த மாதிரி ஜென்மா தானே எடுக்கணும். அந்த மாதிரி தவறி விழுந்த பதித்த ஜீவன்கள்னு சொல்கிறது. அதுகளுக்கு ஜடபரதருக்கு எப்படி மானாக இருந்து ஞாபகம் வருது, அது மாதிரி பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்து ஒரு எறும்பாக இருக்கலாம், ஒரு குருவியாக இருக்கலாம், ஒரு பாம்பாக இருக்கலாம், சிலந்தியாக இருக்கலாம். ஆனால் எல்லா சிலந்தியும் அதுவும் ஒன்றும் இல்லை, பூர்வ ஜென்மாவில் மனுஷனாக இருந்து தவறின ஒரு ஜீவன், யோகபிரஷ்ட ஜீவன் சொல்லுவா. அந்த ஜீவன் போய் பகவானை அடைஞ்சு அந்த ஜென்மாவனால மேல்நிலைக்கு போகக்கூடியது நிறைய க்ஷேத்திர மகாத்மியங்கள் இருக்கு. அப்படி பாம்பு சிலந்தி யானை பூஜை பண்ணியா ஸ்ரீ காளஹஸ்தின்னு அதுக்கு பேர். அது பஞ்ச பூத க்ஷேத்திரங்களில் வாயு பகவானோட க்ஷேத்திரம். ஸ்தலம் வரலாறு எப்படி சொல்கிறான்னா, ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் பலபரீட்சை நடந்த பொழுது கைலாச பர்வதத்தை அப்படி சுத்திண்டாராம் ஆதிசேஷன், முடிஞ்சால் இதை அசைச்சு காட்டுனாராம். அவரும் தன்னுடைய முழு உக்ரத்தை காட்டி அசைக்கிறார், ஒரு இன்ச்சு கூட அசைக்கலையாம். தேவர்கள்லாம் ஆதிசேஷன் சொன்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருவோம்னாலும், ஏன்னா அதனால் லோகத்துக்கு நல்லது நடக்க போகிறதுன்னு தெரியும். சரி, ஒரு பிடிய தளர்த்தின உடனே அவர் ஓங்கி ஒரு அடி அடித்தாராம். அடித்தோடனே அப்படியே செதறி எட்டு துண்டுகளாக விழுந்துதான். எட்டு க்ஷேத்திரங்கள்னு சொல்கிற அது சிவக்ஷேத்திரங்கள். அதில் பிரதானமான க்ஷேத்திரம் இது இந்த காளஹஸ்தி. கைலாசத்திலேருந்து விழுந்ததுனால காலத்தி பாதி கைலை பாதின்னு சொல்லுவாள். காளஹஸ்திக்கு போயிட்டா கைலாசத்துக்கு போன பலன் உண்டான். நக்கீரர் இங்கேருந்து கைலாசத்துக்கு போகணும்னு கிளம்பினவர் காளஹஸ்தியிலேயே அவருக்கு அந்த அனுகிரகம் கிடச்சிதுன்னு அங்கே இருந்து அவர் பாடியிருக்கார். காலத்தி புராணம் எல்லாம் அதுக்கு பிரமாணங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்து இதெல்லாம் இவ்வளவு தெரியாது, இவர் பார்த்ததே இல்லை. மற்ற மலைக்கும் அந்த மலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கேன்னு, நம்மளே கிரிவலம் போகிறத என்னோட நிறைய மலையெல்லாம் தெரியும் திருவண்ணாமலையில், அந்த மலைக்கும் திருவண்ணாமலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறது நம்மளோட அல்ப புத்திக்கே எட்டிடும். பார்த்த உடனேயே
அதில் ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது, இது வந்து சாதாரண மலை இல்லைன்னு நமக்கு தோணி போயிடும். அந்த எண்ணம் இவருக்கு மனசில் வருது. நேராக அந்த பன்னியோட பொன்முகலி ஆற்றுக்கிட்ட வந்தா, வந்துட்டு ஒரு மரத்தடியில் அந்த பன்றியை வச்சுட்டு, நானா நீ என் கூட வா மேலே போய் மலையை பார்த்துட்டு வரும், காடா நீ நெருப்பு மூட்டு. நெருப்பு மூட்டுறது ரொம்ப கஷ்டம், காட்டில் சிக்கி முக்கி கல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து சுள்ளியெல்லாம் பொறுக்கி அவ்வளோ லேசில் நெருப்பு பத்தாது. இந்த இவ்வளோ பெரிய பன்னியை சுட வைக்கணும், எவ்வளோ பெரிய நெருப்பு வேணும். அதுக்கப்புறம் என்னென்ன அதை நல்லா சதையெல்லாம் வெளியில் வராப்பில் தோலெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணணும், அதனால் ரொம்ப நேரம் ஆகும், நீ பண்ணி வைய நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு இவன் ரெண்டு பேரும் கிடுகிடு இந்த மலை மேலே ஏற போகிறா. அந்த இடத்துல செக்கிழார் ரொம்ப அழகாக சொல்கிறார், இவர் மலையில் ஏறி அவரை பார்க்க போகிறாருங்கிறதுக்கு முன்னாடி அவர் இவரை பார்த்துட்டாருங்கிற பகவானோட கிருபை இருந்தால் தான் நமக்கு அவர் நினைப்பே வரும், இல்லைன்னா வராது இல்லையா. புண்ணியக்ஷேத்திரங்கள்லேயே இருக்கிறவா, கோவில் பக்கத்துலேயே இருக்கிறவா, இத்தனை பேருக்கு பக்தி வந்து விடுறது, எங்கேயோ இருந்துட்டு போக முடியலையே எனக்கு எப்போ கிடைக்குமோன்னு அழகிறவா எத்தனை பேர் உண்டு இல்லையா. அந்த மனசு அவரை நினைக்கணும்னா அவர் நம்மளை நினைக்கணுமா. அதனால அவர் சொல்கிறார் அது அழகா, திங்கள் சேஷடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே, அங்கணர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த, தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டகல நீங்கி, பொங்கிய ஒளியின் நிழல் பொருவில் அன்புருவமானார். பரமேஸ்வரன் இவரை பார்த்துட்டார். அதனால இந்த வேட்டையாடின அந்த களைப்பும் தெரியல, பசிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது, அவன் சொன்ன உடனே சுட்டு சாப்பிடணும்னு, அந்த எண்ணமும் எங்கே போச்சுன்னு தெரியல. என்னமோ சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு அன்புருவமானாருங்கிறார். அவரே பிரேமஸ்வரூபம் ஆகின்றிருக்கார். அந்த மலையில் ஏறுறாராம், முன்னாடி நாணன் போகிறான், காடன் கீழே பன்னியை சுடுறதுக்கான வேலையை பார்த்துட்டுருக்கானோ, ஒன்று பாபம் ஒன்று புண்ணியமா, இதுதான் வழி நடத்துறதுங்கிறா. என்ன பாபம் வந்து தன்னுடைய காரியங்களையே பார்த்துட்டுருக்கான், சுவார்த்தமாக சுயநலமாக இருக்கக்கூடியது. புண்ணியங்கிறது அதை தாண்டி கொஞ்சம் தெய்வீகமாக நம்மளை அழிச்சுட்டு போகக்கூடியது. ஆனால் ஒன்று இரும்பு விலங்கா, ஒன்று தங்க விலங்கா, ரெண்டுமே நீங்கினா தான் மோட்சமா. அரெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி பங்களாவில் தங்க வச்சு வேற வேலைக்கு சாப்பாடு கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி தந்தாங்க, எத்தனை வருஷம் இருக்கிறதுக்கு யாருக்கு பிரியம் இருக்கும், விட்டால் ஓடினோம்னு தான் தோணும். ஏன்னா இந்த வசதிகள்லாம் இருந்தால் கூட அது விடுதலை இல்லையே, அது பந்தம் தானே. அதனால தங்க குண்டலை வச்சா கிடி சந்தோஷப்படுபோறது தானே. அதனால புண்ணியங்கிறதும் ஒரு பந்தனமா, புண்ணிய பாவம் ரெண்டும் தாண்டினா தான் மோட்சம். அதை தான் இவா ரெண்டு பேர் காட்டான்னு இந்த சரித்திரத்தை சொல்லக்கூடிய மகாத்மாக்கள்லாம் சொல்கிறா. சாதாரணமாக ராமகிருஷ்ண பரமசர் சொல்லுவார், நம்மளுடைய உடம்பில் இந்த முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அதோடைய அடிபாகம் மூலாதாரம்னு பேர், அதோட மேல் பாகம் தாண்டி மண்டக்கிட்ட வரும்போது அந்த இடத்துக்கு சகஸ்ராரம்னு பேர் குண்டலினி யோகத்தில். அதில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம்ங்கிற மூணு இடம்ங்கிறது குதம் குறி தொப்புள் அப்படிங்கிற மூணு இடம். இந்த மூணு இடத்துல தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மனசு சஞ்சாரம் பண்ணுமா. அவளுக்கு சாப்பிட்றது போகத்தை அனுபவிக்கிறது இவ்வளோதான் வாழ்க்கை. வேலை வழிக்கு திங்கணும், என்னென்னலாம் உலக விஷயங்கள் உண்டோ அதை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதனால மூணு சென்டரில் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் அங்கேருந்து தாண்டி இந்த இடத்துக்கு வந்துடுத்து வச்சுங்களேன், தஹராகாசம்னு சொல்கிற இடத்துக்கு வருமா, வந்துட்டு அங்கே நிற்காது திருப்பி பொதக்கடின்னு கீழே இறங்கிடுமா. இங்கே வரும்போது தான் நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும், கோவிலுக்கு போகணும், ஜபம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், சாதுக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் உதயமாக கூடியது. அதுலேயே நிலச்சி நிற்காமல் கோவிலுக்கு போகிறவர்களும் நல்லா இருக்கு, சத்சங்கத்தில் இருக்கிறவர்களும் நல்லா இருக்கு, அப்புறம் சடானு திருப்பி பழையபடி ஆடுறோம் இல்லையோ, அது இங்கேருந்து கீழே இறங்குற தன்மையை குறிக்கிறது தான். இதை தாண்டி தொண்டை குழிக்குள்ளே வந்துருமா, இதுகிட்ட வந்துருமா. அங்கே வந்துடுத்து அப்படின்னா பகவானை தவிர எதை பற்றியும் அவனால் பேசவே முடியாது, அதிலிருந்தும் கீழே இறங்கும். ஆனால் ஹிருதயத்தை தாண்டி கீழே போகாதான், அவனுக்கு ஆகாரம் ஒரு விஷயம் இல்லை, உலக போகங்களில் நாட்டம் இல்லை,
தெய்வீக விஷயங்கள்லேயே நாட்டை பேசினா சுவாமியை பற்றி பேசுவேன் பாடுவேன் இல்லைன்னா மௌனமாக இருப்பேன்கிற நிலையில் இருப்பானா. அதை தாண்டி நெத்தி குரு மத்தியில் நடுவில் ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்துருத்துனா தெய்வ தரிசனம் கிடைக்குமா பரமஹம்சர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்க்கும்போது சகசிராரம்ங்கிறது ஒரு மெல்லிசு தரதான் பாக்கி. அந்த ஆக்ஞா சக்கரம் தாண்டி அந்த திரையை கிழிச்சுட்டு சகசிராரத்துக்கு அந்த ஜீவன் போயிடுத்துனா திரும்பி வராதுங்கிறார். அதுக்கப்புறம் சில நாட்கள் தான் உயிரோடு இருக்க முடியும், 21 நாட்களோ என்னமோ அவ்வளோதான் இருக்க முடியுமா. அப்புறம் சரீரம் விழுந்துடுங்கிற நம்மளை மாதிரி சாமானிய மக்களுக்கெல்லாம் இந்த கீழே இருக்கிற 3 ஆதாரங்களில் இருக்கிறதுனாலே வேலை வேலைக்கு திங்கிறது லௌகிக விஷயத்தில் இருக்கிறது இப்படியே இருக்கும். அதை தாண்டி எப்போவாவது ஹிருதயத்துக்கிட்ட வரும்போது ஒரு நல்ல விஷயம் கேட்கணுமே இப்படியெல்லாம் இருக்கணுமேங்கிற ஒரு ஆர்வம் உண்டாகும். அதுலேருந்து இன்னும் மேலே ஏற்றிண்டே போகணும் இல்லையா மனசை. அப்படி ஒரு ஒரு படியும் அவர் ஏறி ஏறி மேலே போகிறாராம். அந்த மலை ஏறுறதுங்கிறத அவர் எப்படி சொல்கிறார், புண்ணியமான நாணன் வழிகாட்டுறான். அந்த நாணன் மட்டும்தான் முன்னாடி போகிறானா இல்லை, அன்பு முன்னாடி போகிறதான். அப்புறம் என்ன படிகள் ஏறுறார், படிக்கு வந்து சோபானம்னு பேர். அது படிகள் எல்லாம் என்னவா, பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. பரமேஸ்வரன் அடையக்கூடிய தத்துவங்கள்ங்கிற படியில் ஏறி சிவபெருமானை சேருவதற்காக போயிட்டு இருக்கா அப்படின்னு வர்ணிக்கிற. அங்கே போய் மலை உச்சி அடைஞ்ச உடனே இப்போ இருக்கிற மாதிரி கோவில் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் பின்னாடி வந்த ராஜாக்கள் கட்டினது தானே. சுவாமி அப்படியே சொச்சமாக இருந்திருக்க. பார்த்தார், இவர் தான்பா குடுமி தேவர் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனோட கடங்க முடிஞ்சுது அவ்வளோதான். நானும் சொல்கிறது காதில் விழலை. அப்படியே ஒத்து ஒத்து பார்க்குறார், கிட்ட ஓடினாராம். ஒரு குழந்தை அம்மாவை பார்த்து ஓடுறாப்பில் ஓடுறாரோ, மகமார் திருக்காலத்தி மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார் எழுந்த பேருவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் ஓடி போறார். மோகமாய் ஓடி சென்றார் தழுவினார் மோந்து நின்றார். கட்டி பிடிச்சு அப்படியே கொஞ்சறாராம். அப்படி பார்க்கறான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு பார்க்கறான். நெடிது போது உயர்ந்து நின்று நிறைந்து எழு மயிர்கால் தோறும் வடிவெல்லாம் புழக்கம் பொங்க. மயிர்கூச்சரிகிறது, ரோமாஞ்சனம் ஏற்படுறது, அப்படியே வேர்த்து விடுறது. மலர் கண்ணீர் அருவி பாய. எந்த காலேஜில் போய் பக்தியை கற்றுண்டார் அவர், என்ன தெரியும், எந்த பாடசாலையில் போய் என்ன படித்தார் அவர். அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சறார், முத்தமிடுறார். அந்த லிங்க ரூபத்தில் இருக்கிற பகவானை பார்த்து கண்ணில் தண்ணி தாரதாரியாக வருது. அடியேனுக்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று. தனியார் காரை காட்டில் அச்சுச்சோ, யாரும் இல்லையே, எனக்கு கடைச்சுட்டாரே, எனக்கு ஆப்பிட்டுட்டாரே. படியிலா பருவு தானோர் படிவமாம் பரிசு தோன்ற. இந்த பிரேமையை வர்ணிக்க வார்த்தை கிடைக்காது. திருமூலர் சொல்றார், ஈஸ்வரனை பார்த்தா இப்பேற்பட்ட பிரேமம் வரணுங்கிறத அவர் அனுபவிச்சிருக்கார். அதனால அந்த பிரேமையை நமக்கு வர்ணிச்சு கொடுக்கிறார் திருமூலர். அன்புள் உருகி அழுவன் அறற்றுவன் என்பும் உருக இராப்பகல் ஏத்துவன். மனசில் அப்படியே அன்பு பெருகி உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு உருக்கம் ஏற்பட்டு என் சுவாமியை பார்க்கணும்னு நான் அழுவேன் அலறுவேன். என் எலும்பு உருகிற அளவுக்கு ராவும் பகலும் அவரை ஸ்துதி பண்ணுவேன். என்னுடைய அன்புக்கு இறங்கி என் சுவாமி வந்துடுவார். அப்ப என்ன பண்ணுவேன் தெரியுமா, என் பொன்மணியை இறைவனை
ஈசனீ. தின்பன் கடிப்பன் திருத்துவன் தானே. கட்டி பிடிச்சிப்பேன், கடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், தின்னு விடுவேன். இப்படிலாம் கூட சொல்ல முடியுமான்னா பேர்பட்ட ஒரு அனுபவம். அவளுக்கு சுவாமியை உருகி அடையணும், அடைஞ்சதும் அனுபவிக்கணுங்கிறத நான் காட்டி கொடுக்குறேன். அப்படி அவரை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் விடுறார். கொஞ்ச நேரம் அவருக்கு பிரஜை இல்லை, நானன் அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறான். ஏன்னா அவளோட ஹிருதயத்தில் இந்த மாதிரி அன்பெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பிரேமையுடைய உன்னதம் புரியறதுக்கு தான் அந்த வேடுவர் குலத்தோடைய ஒரு கொடூரமான வாழ்க்கை முறையை சொல்றார் சேக்கிழார். ஏன்னா அப்படிப்பட்ட வாளுக்கு இப்படி ஒரு பக்தி வருதுங்கிறதான இதுல ஆச்சரியம். ஒரு சிவனடியார் இருக்கார், பரம்பரையா சிவபக்தி பண்றவா, அந்த குழந்தைக்கு பக்தி வந்ததுன்னா அதுல ஆச்சரியம் இல்லை. இப்படி ஒரு குலத்திலேருந்து அப்படிங்கிறது அதுல ஆச்சரியம். அந்த ஆறாவது அன்புனால அப்படியே சுவாமியை கட்டிண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நினைவு வந்தது. நான் என்னை திரும்பி பார்க்குற கண்ணில் ஜலத்தோட, இது என்ன மேலே என்னென்னமோ தடவி இலையெல்லாம் போட்டிருக்க, என்னப்பா அது அப்படிங்கிற முன்னப்பின்ன பூஜையெல்லாம் அவர் பார்த்ததில்லை. அவா முருகன் கோவிலுக்கு படையெல்லாம் வைப்பா, ஓன்னு கத்துவா, கோலை குலவையெல்லாம் விடுவா, அது மாதிரி ஒரு விதமான பூஜை அவளுது. இது வைதீக பூஜை. நல்ல ஆகமம் தெரிஞ்ச ஒரு சிவகோச்சரியாருங்கிற முனிவருங்கிறார் சேக்கிழார். அவர் இருக்கக்கூடிய இடத்த தபோவனம்னே சொல்கிறார் பெரிய புராணத்தில். அவர் தினமும் வந்து சுவர்ணமுகி நதியிலேருந்து ஜலம் எடுத்துட்டு வந்து ஆகமப்படி வேதம் சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி அவர் பண்ணியிருக்கிற ஒரு எளிமையான ஒரு அலங்காரம். சந்தனம் விட்டுருக்கார், வில்வ அர்ச்சனை பண்ணியிருக்கார். இது பார்த்தது இல்லை இல்லையா, இது என்ன புதுசாக இருக்குன்னு கேட்குறார். நானும் சொன்னால் இதுவா, உங்கள் அப்பா ஓட நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒருத்தர் வந்தேன், இங்கே வந்தோ ஒரு ஐயர் ஒருத்தர் வருவார். இதில் பெரிய புராணத்தில் இருக்கிற வார்த்தை பார்ப்பான்னு சொல்லலாம், அது ஒன்றும் வசவு வார்த்தை இல்லை. தமிழ் தெரிஞ்ச வாளுக்கு தெரியும் பார்ப்புன்னா தூய்மைன்னு அர்த்தம். பார்ப்பான்னு சொன்னால் தூய்மையானவன் ஒரு அர்த்தம். அப்புறம் என்ன, எல்லாவற்றிலும் தெய்வீகத்தை பார்ப்பான்னு ஒரு அர்த்தம். எதையுமே நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தானே இருக்குது, தப்பாக எடுத்துட்டா தப்பு. இது செய்யுள்ளே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், திருமூலரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அப்படி ஒரு பார்ப்பான் தான் இதை பூஜை பண்ணுறார். நான் அதை பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவார் அப்புறம், அது என்னமோ அந்த தண்ணியை கொண்ட மேலே விடுவார், அதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் தூக்கி போடுவார். அது வில்லு பத்தமாக அவனுக்கு தெரியாது, அது மேலே போடுவார். அப்புறம் முன முன முனன்னு எதுவும் சொல்லுவார்ப்பா, ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் என்னென்ன, ஒரு தூக்கு பாத்திரத்தில் வெறும் சோரியா, அது ஒன்றும் கிடையாது, அதை காட்டுவார். நான் பார்த்துருக்கேன், நம்ம பார்த்தா அவங்களை பிடிக்காது, அதனால் நான் தள்ளி நின்று பார்ப்பேன். சாமி காட்டும்போது யாரும் பார்க்கப்படாதான், அதனால் அவங்களே கண்ணை முடிந்தான் காட்டுவாங்க போல இருக்கு. வெறும் சோறு அதை போய் காட்டிட்டு போவார். குடிமை தவிர அதுதான் திங்கிறது போல இருக்கு. திரும்பி சுவாமியை பார்த்தார், அப்படியே கட்டி பிடிச்சிருந்தார். அதான் இழைச்சி போயிருக்கார், இழைச்சி போயிருக்காருங்கிற சுவாமியை. இப்படி பக்தி வர முடியுமா, அர்ச்சாவதார மூர்த்தியில் வரணும், அதுதான் பிரேம பக்தி. சிவன் சார் ஒரு சம்பவம் சொல்கிறார். ஒரு தம்பதி இருந்தா, அவள் வந்து அவள் பூஜை பண்ணுற அர்ச்சாவதார திருமேனியில் தெய்வம் இருக்குங்கிற முழு நம்பிக்கையோடு அவள் குழந்தைய எப்படியெல்லாம் கொஞ்சி அதுக்கு சாதம் ஊட்டி குளிப்பாட்டி வஸ்திரம் கொடுத்துவாள், அப்படி தான் அந்த சுவாமிக்கு பண்ணிட்டு இருந்தா. ஒரு சமயம் அந்த வீடு தீ பிடிச்சிடுத்து, தீ பிடிச்ச உடனே வீட்டில் இருக்கிற உடைமைகளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவளுக்கு இல்லை, தன்மேலே நெருப்பு பட்டுணுமோங்கிற பயமும் இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த ஒரே குழந்தைய காப்பாற்றணுங்கிற எண்ணமும் இல்லை. ரெண்டு பேரும் நெருப்பில் பாஞ்சு அந்த அர்ச்சாவதார திருமேனியை எடுத்துட்டு வெளியில் வந்துட்டான். சுவாமி கொண்டும் ஆகலையேன்னு அவளுக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகு திரும்பி பார்த்தா நெருப்பு அந்த வீட்டை முழுங்கெடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சத்தம் போட்டு, அப்புறம் அவள் முயற்சி பண்ணி அந்த குழந்தைய எடுத்துன்னு வர பார்த்தா குழந்தை செத்து போயிடுத்து. குழந்தை செத்து போன வருத்தம் நிச்சயமாக அவளுக்கு இருக்கும். அந்த வருத்தத்துக்கு துக்கத்துக்கு நடுவில் நம்ம சுவாமியை பத்திரமா கொண்டுட்டோமேங்கிற எண்ணம் அவளுக்கு இருந்தது.
அத்தனை பேர் பார்த்துட்டே இருக்கிறத குழந்தை பழைச்சு தூரம் எழுதியிருக்கார். நடந்த சம்பவம்னு எழுதியிருக்கார். எழுப்படிகள் மாந்தர்களே இருக்கிற ஒரு விஷயம். அப்படி அர்ச்சாவதார திருமேனுக்கிட்ட அப்படி ஒரு அன்பும் ஸ்ரத்தையும் பக்தியும் இருந்தால் என்ன நடக்காது? அளவில்லாத கருணை உள்ள பகவான், எந்த பிடிக்கும் அகப்படாத ஒரு பரம்பொருள், கருணை கூர்ந்து தான் இந்த விக்கிரக திருமேனு எடுத்துக்கிறது. அதே கல்லுன்னு செம்புன்னு சொன்னால் நம்ம என்ன முட்டாள்? சத்குரு ஞானானந்த சுவாமி ஒருத்தர் கேட்டார், எல்லாம் மனுஷன் பண்ணினது தானே, எல்லாம் கல்லுலேயோ செம்புலையோ உலோகங்களையோ பண்ணுறான், மனுஷனோட படைப்பு தானே விக்கிரகங்கள்னார். சுவாமி சொன்னார், சிற்பி அவன் ஒரு மனுஷன்தான், அவன் தான் இந்த விக்கிரகங்கள் பண்ணுறான், ஆனால் அந்த விக்கிரகங்களுக்கான கல்லையும் செம்பையும் உலோகங்களையும் சிற்பி படைக்கலை. அந்த உலோகங்களையும் அதை பண்ணுற சிற்பியும் படைச்சவனு தான் இருக்கான் இல்லையா? அதை மனசில் நினச்சிக்கணும். அப்படி அந்த அர்ச்சாவதார மூர்த்திட்டு அப்படி ஒரு பிரேம பக்தி வந்துடுத்து சிவபெருமானை நேர கண்ட நிலையில் நானும் நினைக்கிறான், பசி பிராணம் போகுது, இவன் என்ன இப்படி பண்ணுறானே, நேரத்தோடு கிளம்பி போனால் சாப்பிடலாமே நம்ம அப்படிங்கிறத இவர் அவனை லட்சியம் இல்லை. அவனால் காரியம் ஆகிடுத்து, இனிமேல் அவன்கிட்ட பேச வேண்டியது இல்லை. பரமேஸ்வரனை கட்டிண்டு நான் போயிட்டு கீழே ஒரு பன்னி அடித்து வச்சுருக்கேன், அதை சுட்டு எடுத்துன்னு வரேன், நல்லா இருக்கும், சாப்பிட்டா இழைச்சி போயிருக்கிற ஒரு தெம்பு வரும். அந்த ஐயர் வந்து ஏதோ சாதம் மட்டும் காட்டுறாராமே, வெறும் சாத்தை போய் சாப்பிட முடியுமா எங்கேயாவது, நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னுட்டு விடுபிடு விடுபடி இறங்குறார் கீழே. அப்புறம் பத்துபடி மேலே ஏறுறார். என்னன்னா அவரை பிரிஞ்சு இருக்க முடியலையா? ஒரு க்ஷணம் குழந்தைக்கு சாப்பாடும் கொடுக்கணும், குழந்தைய விட்டுட்டும் போக முடியாது, குழந்தை இருக்கிற அறை வேறு அடுக்கலை வேறு இடத்துல இருக்குதுன்னு அந்த தாயார் எப்படி தவிப்பாளோ, திடீர்னு அழுது கொடுத்துனா என்ன பண்ணுறது, அப்படி ஒரு பாவம் இருக்கான் இருக்கு. போதுவர் மீண்டு செல்வர், போவார் திருப்பி வருவார், புல்லுவர் கட்டி அணைச்சிப்பார், மீள போவர், நான் கட்டி பிடிச்சின்னு கொஞ்ச நேரத்தில் உனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, நான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன் அப்படி கிளம்புவார். தள்ளி போயிட்டு அங்கேருந்து பார்ப்பார், காதலின் நோக்கி நிற்பர், கன்றகள் புனிற்றா போல்வர், கண்ணுக்குட்டியை விட்டுட்டு அந்த அம்மா போக முடியாமல் தவிக்கிற மாதிரி அப்படி தவிப்பாராம். அப்புறம் நாதனே அமுது செய்ய நல்ல மெல் இறைச்சி, நான் கோதர தெரிந்து வேறு கொண்டிங்கு வருவேன் என்பர். சாப்பாடு எடுத்துன்னு வந்துடுறேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்னு அவன் பார்க்குறான். மனுஷால்கிட்ட அன்பு காட்டியே நமக்கு எல்லாம் பழக்கம் இல்லை. இது கல்லு சாமிகிட்ட போய் இப்படி அன்போடு இருக்கானே அவனுக்கு ஒரு ஆச்சரியம். பொன்முகலி ஆற்றுலேருந்து ஜலம் எடுத்துன்னு வருவார், இலையெல்லாம் எடுத்து போடுவார், நைவேத்தியம் பண்ணுவார், அந்த ஜலத்தால் அபிஷேகம் பண்ணி பூ போட்டு பண்ணுவாருங்கிறதெல்லாம் நானும் சொன்னதை மனசில் வாங்கினுட்டார். நேரம் விட்டு 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 கீழே இறங்குற, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓடி இறங்குற. நானும் பின்னாடியே வரான். ஐயோ பைத்தியம் பிடிச்சி கொடுத்தேன் இந்த பிள்ளைக்கு நினைக்கிறான். செக்கிரார் சொல்கிறார், தேவு மால் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறார். மால்னு சொன்னால் மயக்கம்னு அர்த்தம், புத்தி மாறி போயிடுது, என்னம்மா தெய்வ பைத்தியம் பிடிச்சி கொடுத்துக்கோங்கிற அழகான வார்த்தை தேவு மால்னு. மீரா சொல்கிறா, மேத்தோ ஷாம திவானிங்கிற, ஆமாம் நான் பைத்தியம்தான், கிருஷ்ண பைத்தியம்ங்கிறான். அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சி கொடுத்து அவன் பின்னாடியே வரான். சுச்சோ அவனை பத்திரமா கொண்டு போய் அப்பண்ட ஜேக்கணுமே அப்படின்னு ஒரு கவலை. ரொம்ப நேரம் ஆகிடுத்து, மலை ஏறி மேலே போய் சுவாமியை கட்டி கொஞ்சி எல்லாம் முடிஞ்சு அவர் அங்கேருந்து இங்கே வர, இவன் காடை நினைக்கிறான், நெருப்பு மூட்டியாச்சு, பண்ணிய சதையெல்லாம் தனியாக தோல் தனியாக மற்ற வேண்டாத பாகங்கள் ஒதுக்கி வச்சாச்சு, இப்போ நான் சுட்டுப்பிட்டேன்னா யாரை கட்டணும் சுட்டான்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இதுலேருந்து நான் எதுவும் எடுக்கலன்னு தெரியணும்னா அது அப்படியே இருந்தால் தான் தலைவனுக்கு வந்து கோச்சிக்காமல் இருப்பான். பசிக்கிறதே ஏன் இப்படி படுத்துறான்னு தெரியலையேன்னு அவன் புலம்பின் இருக்கான். அங்கேருந்து விட்டு விட்டுன்னு இறங்கி வந்தேன். வந்துட்டு நேர அம்பு எடுத்து அந்த சதையெல்லாம் குத்தி எடுத்து நெருப்பில் போட்டு நன்னா அப்படி சுட பண்ணுறேன். அப்புறம் சட்டுன்னு அங்கங்கே இருக்கிற இலையெல்லாம் எடுத்து அங்கே இருக்கிற குச்சிகள்லாம் உடச்சி ஒரு தொன்னை மாதிரி தயார் பண்ணேன் பெருசாக. அதில் இதை சுட்டு எடுத்ததை கொஞ்சம் சூடு ஆற்றி வாயில் போட்டு நல்லா கடித்து பார்க்குறார். ஆ நல்லா இருக்குது அப்படின்னு தூள் துப்புறார். அதில்
ஆனால் ருஜி இல்லாத கொடுக்கக்கூடாதான். என்ன என்ன சம்பிரதாயம்னா, இது எந்த ஆகமத்திலையும் வேதத்திலையும் அடங்காது. இது பிரேம சம்பிரதாயம், இதை கட்டுப்படுத்த முடியாது. இவன் காடன் கேட்குறான், 900 என்னடா ஆச்சு? அது ஏன் கேட்குறப்போ அங்கே போனால் குடிமித்தேவன்ட்ட சும்மா காமிச்சிடுறான் போனேன், கட்டிப்பிடிச்சிரு கொஞ்சறான்டா. அப்படியா? ஆமாம், கட்டிப்பிடிச்சின்னு கொஞ்சறான். காட்ட தனியாக இருக்கிறேன்னு கேட்குறான், இழைச்சி போயிட்டுறேன். சாமி எங்கேயும் இழைக்குமாடா. மேலே இருந்த இலையெல்லாம் பார்த்து கேட்டால், நான் வந்து ஒரு ஐயர் வந்து பூஜை பண்ணுறாருன்னு சொன்னேன், டப்பா திறந்து சோத்தை காட்டுவார்னு சொன்னேன், நம்மளாம் சாப்பிட்றாப்புல சாப்பாடு கொடுக்கணும், இதை பண்ணிட்டு இருக்கான் பாரு. நமக்கும் பசிக்கிறது, அவனுக்கும் பசிக்கிறது, திங்க மாட்டேங்கிறான் பாரு. கடிச்சு துப்புறான், வைத்தியக்காரன் தானே இப்படி பண்ணுவான், அவன் காதில் விழுப்படாத மெதுவாக பேசிக்கிறான், தலைவன் அரைஞ்சு போடுவான், கோபம் பயம். தானும் திங்க மாட்டேங்கிறான், நம்மளும் திங்க விட மாட்டேங்கிறானே, இது என்னடான்னு தெரியலையே. என்னவோ எனக்கு இது சரியாக படலை, பேசி பார்ப்போம், இல்லைன்னா தலைவன்ட்ட போய் சொல்லிடுவோம், அவன் அப்பன்ட்ட போய் சொல்லி கூட்டின்னு வருவோம். அவள் சொல்கிறா, தலைவா இது நமக்கு ஒத்து வராத செயல், இதை நீ சாப்பிடு, எங்களுக்கும் கொஞ்சம் கொடு, எங்களுக்கும் பசிக்கிறது. சாப்பிட்டுட்டு நம்ம கூட்டத்தோடு அவளை நம்மளுக்காக காத்துட்டுருப்பான், அவளை போய் நம்ம சேர்ந்துக்கணும். அதனால் கிளம்பிடுவோம், நேரம் ஆகிடுச்சுன்னா இருட்டு போயிடுச்சுனா காட்டிலேருந்து வெளியில் போக முடியாது. இது மத்தியான நேரம்தான், ஆனால் காட்டில் எப்போ இருட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இவர் மேலே ஏறும்பொழுதே நானனோட இது என்னன்னு கேட்டுட்டு போகிறதையே, மத்தியான நேரம் உச்சி பூஜை தேவர்கள் பண்ணுறான் காலஹஸ்திநாதருக்கு, நம்ம கண்ணும் தெரியாது. இந்த தேவ துந்துபி முழங்குறதான் நேவேத்தியம் பண்ணும்போது வாத்தியம் வாசிப்பா இல்லையா, அது இவருக்கு மட்டும் கேட்குறதான். நானங்கிட்ட கேட்டார், இது என்ன சத்தம்னு. அதுவா அந்த வண்டுகள்லாம் சத்தம் கொடுக்கும் காற்றுல, அவனுக்கு கேட்கல சரியா. இன்னும் வினோதமாக படுறது, அவருடைய நிலைமை புரியல. இவா பேசுறதை காதிலேயே வாங்கலை. அந்த கடிச்சதெல்லாம் எடுத்து அந்த தொன்னையில் வச்சுண்டு, ஒரு பக்கம் வில்லம்பு கையில், ஏன்னா எப்பவும் காட்டுல ஜாக்கிரதையாக இருக்கணும், வேட்டையாடுறதுக்கான கருவிகள் இருக்கணும், எந்த விலங்கு எப்போ வருமோ தெரியாது, அதனால் அதை விட முடியாது. அப்புறம் இந்த பக்கம் அந்த தொன்னையை வச்சுக்கணும். இப்போ இந்த இலை பூவெல்லாம் எப்படி கொண்டு போகிறது, அந்த ஆற்று நீர் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு யோஜனை வந்து தான் கிடுகிடுன்னு போனார். அந்த பக்கம் இருக்கிற என்னென்னலாம் இலை கண்ணில் பட்டுதோ அவருக்கெல்லாம் தெரியாது, சுவாமிக்கு உகந்தது உகக்காதுன்னு தெரியாது. எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இங்கே சொருகின்றாராம் அவரோட கொண்டையில். அப்புறம் என்னன்னா, ஆற்று ஜலத்தை அள்ளி வாயில் அப்படியே உம்முன்னு வச்சுட்டாராம். இந்த பக்கம் வில்லு அம்மா, இந்த பக்கம் நிவேதனம் பண்ணுறதுக்கு அந்த மாம்சமா, அது எடுத்துன்னு போகிறார். இவர் சொல்கிறத காதலியே வாங்கலை. இவளுக்கு பயம் வந்துடுத்து, சரி நம்ம கலைஞ்சு போய் சொல்லிவிடுவோம், பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு நேராக ரெண்டு பேரும் ஓடுறா நாகன்ட்ட. இவர் மலையில் ஏறினார், அவர் ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணுவார்னு சொல்லியிருக்கார் இல்லையா. சரி அதுக்கு முன்னாடி அந்த ஐயர் போட்டுட்டு போன இலையெல்லாம் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம கொண்டு வந்து எப்படி போடுறது, அது சுத்தம் பண்ணணும், இதை கீழே வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, வில்லமும் கையில் இருக்குது, என்ன பண்ணலாம். கால் செருப்பால் அப்படி அந்த நிர்மாலயத்தை தட்டினாராம். இழைத்தனர் நாயனார் என்று ஈண்ட சென்ற இதிவெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலில் வளைத்த பொற்செருப்பால் மாற்ற வாயின் மஞ்சன நீர் தன்னை விளைத்த அன்பின் உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். அபிஷேகம் என்ன ஆன வாயை திறக்கிறார், அப்படியே அந்த ஜலம் சுவாமி மேலே விழறதா. ஆச்சாரியால் கண்ணில் ஜலம் வர உருகி உருகி பாடுறா. பக்தி என்னதான் பண்ணாது, ஒரு இரும்ப தங்கமாக்குற ரசவாத வித்த மாதிரி பக்தி வந்து எப்பேற்பட்டவனையும் நல்லவனாக மாற்றிடும், அதோட சக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி, பாதையில் நடந்து போகிறத முள்ளு குத்தாமல் இருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய செருப்பு என்ன ஆச்சா இங்கே அப்படின்னா, அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவாமி மேலே அப்படி கூர்ச்சம் பொருட்டு பண்ணுவான் இல்லையா, அது மாதிரி பரமேஸ்வரன் திருமுடி மேலே இருக்கிற அந்த நிர்மாலயத்தை தட்டுட்டு அந்த செருப்பு இருந்த விதம் எப்படி இருந்ததுன்னா,
மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கசிய கூர்ச்சாயதே. கூர்ச்சம் போல இருந்துதான். கண்டூஷாம்பு நிசேச்சனம் புரரிப்போ திவ்யா திவ்ய அபிஷேகாயதே. வாயால் உமிழக்கூடிய அந்த நீர் சகல புண்ணிய தீர்த்தங்களால வேத மந்திரம் சொல்லி அந்த பரமேஸ்வரனுக்கு புராரியான பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய திவ்ய அபிஷேகம் ஆயிடுத்து. கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபளம் நவ்யோபஹாராயதே. அந்த கடிச்சு எச்சல் பண்ணின அந்த மாம்சத்தோட மிச்சமான அந்த உணவு திவ்ய ஹவிசன்னம் ஆயிடுத்தே. பக்தி கிம் ந கரோத் அஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயதே. ஒரு காட்டில் திரியற ஒரு படிப்பறிவில்லாத ஒரு வேடன்னு இனிமே அவரை சொல்ல முடியுமா? அவர் மகாத்மா வாயிட்டாரே, அவர் பக்தன் ஆக்கிவிட்டே, பக்தி என்ன பண்ணாத ரசவாத வித்தை இல்லையோ சிவானந்த சொல்றார் ஆச்சாரியாள். அப்படி பூஜையை பண்ணிட்டு அந்த தன்னையை வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து, அப்பா சாப்பிடுப்பா, இன்னைக்கு இதான் கிடச்சிது, நாளைக்கு வேற நிறைய கொண்டு வரேன். நீ எத்தனை நாளைக்கு சரியாக சாப்பிடலையோ என்னமோ தெரியல, இதை சாப்பிடுப்பா, ஆசையாக கொண்டு வந்திருக்கேன். நானே அடித்த பண்ணி அதை நானே சுட்டு ருச்சி இருக்கான்னு பார்த்து சரியாக வேகாதெல்லாம் தூக்கி துப்பிட்டேன், தூக்கி போட்டேன், நல்லதாக எடுத்துன்னு வந்திருக்கேன், ரொம்ப மென்மையாக இருக்குது, இதை சாப்பிடுப்பா. கஞ்சராராம் அழகராராம், சாப்பிட மாட்டியா, ஆசையாக கொடுக்குறேனே, எனக்காக சாப்பிட மாட்டியா அப்படின்னு கதறி அழும் பொழுது பரமேஸ்வரன் அந்த ஊன் உணவை மறைத்து அருளினார். பொதுவாக வெஜிடேரியன் ஃபுட்டுக்கே சைவம்னு பேர். சைவம்னா சிவ தத்துவம் தானே, ஆனால் மாம்சம் இல்லாத உணவை சொல்லும்போதே சைவ உணவுன்னு நாம் சொல்கிறோம். அப்படியே சைவ சம்பிரதாயத்தை அந்த உணவு பழக்கம் காட்டுறதுங்கிறப்ப தானே அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த சைவம் எதை காட்டக்கூடியதோ அந்த சிவ பரம்பொருளுக்கு அசைவத்தை நைவேத்தியம் பண்ணுறார். அவர் சைவத்தை கண்டாரா அசைவத்தை கண்டாரா பாவம், அவரோட உணவு சுவாமிக்கு கொடுக்குற. கெஞ்சி அழுது இதை சாப்பிடுதுன்னு கெஞ்சறாராம். இவரோட அன்பை பார்த்துட்டு சந்தியாகால நேரம் ஆயிடுத்தான். இதெல்லாம் முடியறத தன்னோட 1000 கரங்களால இந்த பக்தனை வணங்கிட்டு சூரிய பகவான் கிளம்பினாருங்கிற சேக்கிட எப்பேற்பட்ட பக்தன் இவன் அப்படின்னு இருட்டி போயிடுத்துன உடனே வில்லு நம்ம கையில் எடுத்துட்டார். அப்படியே பாரா பார்க்குறார், ஒரு துஷ்ட மிருகம் இங்கே வந்துடப்படாது, சுவாமி மேலே எதுவும் ஆகிடும், ஏதோ புலி வந்தால் அடிச்சு போடும், சிங்கம் வந்தால் கடிச்சு போடும் அப்படின்னு சுவாமி மேலே அப்படி ஒரு பிரேமை அவருக்கு. ஒரு கண் கொட்டாதபடி ராத்திரி பூரா காவல் காப்பாராம். அப்பப்போ கிட்ட வந்து 2 வார்த்தை அன்பாக பேசிட்டு போவார். அது பதிலுக்கு என்ன பேசுறதுங்கிறது அவருக்கு லட்சியம் இல்லை. அந்த அன்பு அவருக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கு. இதுக்கு காரணத்தை பின்னாடி சொல்றா, காலத்தி புராணத்தில் எப்படி இப்படி ஒரு அன்பு வந்தது, இதுக்கு காரணம் என்னங்கிறத பின்னாடி சொல்றா. கார்த்தாலும் ஆன உடனேயே நான் போயிட்டு வரேன், இன்னைக்கு நிறைய வேட்டையாடிண்டு நேற்று கொஞ்சமாக கொடுத்துட்டேன், எனக்கு திருப்தி இல்லை, பெரிய படையலே வைப்போம் தெரியுமா நாங்கள், அது மாதிரி நிறைய பல்வேறு மிருகங்களோட ஊனெல்லாம் நான் கொண்டு வரேன், தேன் இடையில இந்த தேன் கொண்டு வரேன், இந்த வதக்கின மாம்சத்தை தேனில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி நான் கொண்டு வரேன், எனக்கு போகிறதுக்கு மனசே வரலை உன்னை விட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் போய் தானே கொண்டு வரணும், வேறு யார் இருக்கா இங்கே பார்த்துக்க சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை, வந்த 2 பேர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாளே, மற்றவாள்லாம் என்ன சொல்லுவா, அப்பாவுக்கு கவலை வருமே, அம்மா வேதனைப்படுவாள், ஒரு பிரஜையும் இல்லை, தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்து போயிட்டார். 16 வயசு பையன், உலக வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சிருக்கிற தருணம், திருப்பியும் வேட்டைக்கு போறார் கிளம்பி. அன்னைக்கு என்ன பண்ணினார், ஏகப்பட்ட மிருகங்களை வேட்டையாடி அதெல்லாம் சுத்தம் பண்ணி
நெருப்பு மூட்டி வேக வச்சு தேனடை எடுத்துன்னு வந்து பிழிஞ்சு அதில் இதெல்லாம் நன்னா ஊற வச்சு பழையபடி சுரணாமுகி ஆற்றுலேருந்து ஜலத்தை எடுத்து வாயில் விட்டுண்டு பூவெல்லாம் எடுத்து அங்கங்கே மண்டல சொருகிண்டு நம்மெல்லாம் ரோமத்தில் கை வச்சுட்டாலே உடனே கையெழும்புவோம் ஆச்சமனம் பண்ணுவோம் ஒரு முடி விழுந்துருத்துனா அது அபவித்திரம்னு சொல்லுவோம் இல்லையா இது நம்மளுடைய பூஜை வைதீக பூஜை சேக்கிழார் வந்து ரெண்டையும் ஆதரித்து பேசுகிறார் அங்கே ஒரு விஷயம் நாம் கவனிக்கணும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ல வைதீக பக்தின்னு ஒன்று இருக்குது பிரேம பக்தின்னு ஒன்று இருக்குது பகவான் ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிறார் ரெண்டுத்துல உயர்ந்தது எதுனா சந்தேகமே இல்லாமல் பிரேம பக்தி தான் அந்த பாவம் வராமல் அவள் பண்ணின காரியத்தை நம்ம பண்ண முடியாது நமக்கு உகந்தது வைதீக பக்தி தான் வைதீக பக்தி பண்ண பண்ண பகவான் பிரேம பக்தியை பிரசாதமாக கொடுக்குறான் இந்த பிரேம பக்தி வந்துருத்துனா அதுக்கப்புறம் ஈஸ்வரன் அடையிறதுங்கிறது ஒன்றும் இல்லை ஈஸ்வரன் வந்து அந்த பக்தனை ஏற்றுக்கிறான்ங்கிறது தான் விஷயம் பெரியவா சொன்னது நான் சொன்னேன் இல்லையா கலக்கிறது கரையிறதுங்கிற அந்த வித்தியாசம் அது நடந்துடும் இவர் இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த நேரத்தில் வழக்கமாக இவர் பூஜை பண்ணுறவர் இருக்கார் இல்லையா சிவகோச்சரியார் தவ முனிவர்னு சொல்கிறார் அவர் வெடிகார்த்தால் எழுந்திருந்து குளிச்சுட்டு அவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு சுவாமிக்கு பூஜைக்கான சாமான்கள்லாம் எடுத்துண்டு ஹவிசன்னம் குழைய விடித்த சாதம் நெய் விட்டுருக்கும் அதை கலந்து எடுத்துண்டு மடி ஆச்சாரமாக வந்துட்டு இருக்கார் சுரணமிக்கு ஆற்றுல ஜலம் எடுத்துப்பார் அதுக்கப்புறம் வில்வம் பறித்து அழகாக காட்டையெல்லாம் கிடைக்குமே சுவாமிக்கு ஜம்முன்னு அர்ச்சனை பண்ணி ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணி எல்லாம் மறுபடி பண்ணுவார் அவர் வராராம் ஆகமத்தில் இயம்பிய பூஜனைக்கேற்ப ஆகமத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டு அணைந்தார் பறிச்ச புஷ்பங்கள் சுவாமிக்கு உகந்த புஷ்பங்கள் எதுவோ அதெல்லாம் பறிச்சுண்டு சுத்தமான ஜலத்தை அப்படி எடுத்துண்டு மை தழையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோச்சரியார் நீலகண்டனான மலை மருந்தாக இருக்கக்கூடிய பகவான் ரமண பகவானும் மலை மருந்தேன்னு சொல்றேன் நீ மலையில மருந்து கிடைக்கும் ஆனால் திருவண்ணாமலையான நீய மருந்துங்கிறார் மலைச்சு நிற்கிற எனக்கு மலை மருந்தாக நீ அனுகிரகம் பண்ணு அருணாச்சலாங்கிற ரக்ஷரமண மலையில் இந்த பவரோகத்தை நிவர்த்தி பண்ணுற மருந்து அதுதானே ஒரு மலை மருந்துன்னு இவரும் சொல்கிறார் அந்த மலை மருந்து எப்படி வழிபாடு பண்ணுமோ அந்த தவமுடைய அதுக்கான தபஸ் இருக்கக்கூடிய முனிவர் சிவகோச்சரியார் வரார் சந்தோஷமாக வழக்கம் போல் பூஜை பண்ணுவார் அன்னைக்கு நடந்த சமாச்சாரம்லாம் அவருக்கு தெரியாது முத நாள் பூஜை பண்ணிட்டு போயிட்டார் ரொம்ப தள்ளி இருக்கு அவரோட தபோவனம் அங்கிருந்து வரார் மலையில் ஏறி பார்த்தா ஒரே மாம்சமயமாக இருக்கு கொஞ்சம் பகவான் மறைத்தது போக மிச்சம் இருந்தது எலும்புகள் இருக்கு அருவறுப்பாக ஆயிடுது அவருக்கு இது என்னது இப்படி ஒரு அபச்சாரம் நடந்திருக்கேன் மிருகம் ஏதாவது வந்து ஏதாவது அடித்து போட்டிருக்குமோ தின்னுட்டு மிச்சத்தை போட்டிருக்குமோ ஆனால் சுவாமி மேலெல்லாம் எலும்பு சிந்திருக்கேன் யாரோ எடுத்து போட்டிருப்பாளோ வேடர்கள் பண்ணியிருப்பாளோ ஓன்னு அழற சுவாமி இப்படி ஒரு அவைதீகமான காரியம் ஆயிடுத்து இத்தனை வருஷ காலம் உங்களை பூஜை பண்ணிட்டு இருக்கேன் வனத்துக்குள்ளே தான் நீங்களும் இருக்கீள் நானும் தான் அந்த வனத்தில் வந்து பூஜை பண்ணுறேன் இப்படி ஒரு காரியம் நடந்தது இல்லையே இது என்ன தோஷமோ என்ன பாபமோ தெரியல யாருக்கா சுத்தம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அதனால் இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு தானே அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுறேன் சுத்தம் பண்ணி தூக்கி போட்டுட்டு திருப்பியும் சுரணமுகியில் ஸ்நானம் பண்ணி ஆச்சமனம் பண்ணிட்டு அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணார் அபவித்திரமாக தான் நடந்தால் அதை பவித்திரமாக்கணும் இல்லையோ எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முறப்படி அவர் பண்ண வேண்டிய பூஜை கொஞ்சம் தாமசமாகிடுத்து எல்லாம் பண்ணி வில்லு அர்ச்சனை பண்ணி ஹவிசன நைவேத்தியம் பண்ணுறா தனம் பண்ணுற சந்தோஷம் மனசில் இல்லை என்னமோ நடக்கிறது என்னன்னு தெரியலையே இதுவரையும் நடந்தது இல்லையே சுவாமி இது மாதிரி நடக்கப்படாது பரமேஸ்வரா கிருபை பண்ணுங்கோ இந்த மாதிரி அசுத்தமெல்லாம் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு பூஜை பண்ணிவிட்டு அவர் வழக்கப்படி வில்வமெல்லாம் சாத்தி சந்தனம் சாத்திட்டு கிளம்பிட்டார் இவர் வர இவரோட முறைப்படி பூஜை பண்ணுறது இவர் வர
சுவாமி ரெண்டையும் ஏற்றுக்கிறார், அவர் பூஜையும் ஏற்றுக்கிறார். ஆகமத்தோடு பண்ணுற பூஜை, இது அன்போடு பண்ணுற பூஜை, சட்டத்திட்டத்துக்கு அடங்காது. ஆறுன்னு இருந்ததுன்னா அதுக்கு ரெண்டு கரை இருக்கு. கடல்னா ஒரு கரை இருக்குன்னு பேர், எப்போ வேணால் கடந்துடும். அதனால் கடலுக்கு கரை இல்லை, அந்த அன்பு கடல் அவர் அடக்க முடியாது. இதுக்குள்ள நாணனும் காடனும் ஓடிப்போனா, நாகண்ட விஷயத்தை சொன்னா, உங்களோட போனவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, நீங்கள் ரெண்டு பேர் ஏன் இவ்வளவு தாமசம், திண்டன் எங்கன்னா, அதை ஏன் கேட்குறீங்க தலைவா? உங்கள் பையனுக்கு தேவுமால் சாமி பைத்தியம் பிடிச்சி கொடுத்து என்னையா சொல்கிற, அந்த மலை என்னன்னு கேட்டான். நானாக கூட்டின்னு போல, காளித்தி மலை நம்ம தான் போயிருக்கோமே. ஆமாம் போயிருக்கோம், அங்கே குடிஞ்சி சாமி இருக்குல்ல. ஆமாம், அதை கொண்டு போய் காட்டினேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு இல்லைப்பா, கட்டி பிடிச்சின்றான். ஆ அப்படியா, முத்தமிடுறான், காட்டில் தனியாக இருக்கிறேன்னு பேசுகிறான். எனக்கு இவர் கிடச்சுட்டாரே அப்படிங்கிறான். அவன் குழந்தையாக இருந்த போது நீங்கள் எப்படி கொஞ்சினீங்களோ அப்படி கொஞ்சான். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறான். இது என்னது ஆச்சரியமாக இருக்கே. அப்புறம் என்ன, வர வேண்டியதானே, வரமாட்டேன்னு விட்டான்பா. எவ்வளவு கேட்டாலும் பதில் இல்லை. எங்களுக்கு பசி உயிர் போகிறது, ஒரு பெரிய காட்டு பன்னியை வீழ்த்திருக்கான். என்ன வீரம் தெரியுமா, ஒரு வாளால் ஒரே வெட்டில் வெட்டி ரெண்டு துண்டு ஆக்கிவிட்டான். யாருமே அப்படி பண்ணி நாங்கள் பார்த்ததில்லை. அதை சுட்டு நீ சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் குடியான்னா, தானும் சாப்பிடலை எங்களுக்கும் கொடுக்கலை, என்ன பண்ணினான்னா, அதை நெருப்பில் சுட்டு வாயில் போட்டு கடித்து கடித்து ஒரு தொன்னையை பண்ணி அதில் துப்பி எடுத்துகிட்டு போய் சாமிக்கு கொடுக்குறேன்னு போகிறான். அவன் என்ன பண்ணுறதவனே, எவ்வளோ சொன்னாலும் காதில் விழலை. நீங்கள் தான் வந்து உங்கள் மகனை அழைச்சிக்கணும்னு சொல்ல, வண்ண பதறி போய் வேடுவர் கூட்டமே கிளம்பி வராப்பா. இவர் மலையேறி மேலே போனார். வழக்கம் போல வாய் நீர் உமிழ்ந்தார். பழைய நிர்மாலயத்தை செருப்பால் ஒரு தட்டு தட்டி விட்டார். அவருக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கும் இல்லையா, அவரோட பூஜை, அவரோட அபிஷேகம், அவரோட அர்ச்சனை எல்லாம் தனி. அந்த அன்றைக்கி நிறைய கொண்டு வந்திருக்கேன்னு சாமி எதிர்க்க சுற்றி வச்சுட்டு, இது மானோடைய கறி, இது மயிலோட கறி, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இல்லை தேன் விட்டுருக்கேன், ரொம்ப ருச்சியாக இருக்கும், இதை சாப்பிடு. சாமியோட உட்காந்து கெஞ்சறார், அழறார். அப்படியே அவள்லாரு வந்தா தின்னா அப்படின்னு கூட்டணும் வந்து அழறான். ஒன்று சொல்லிக்கிறாப்பில் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, கட்டின அழுதான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படியே பதில் சொல்லாமல் இருக்கார். ஏன்னா என்ன ஆச்சுன்னு அவருக்கே தெரியல. பாவம், அவர் இப்படி சொல்லுவார். என்னவோ அந்த சாமி என்னை பிடிச்சி இழுத்து கொடுத்து இனிமேல் அதை விட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு அவர் இப்படி சொல்லுவார். அப்பர் சுவாமிகள் அந்த நாயகி பாவத்தை சொல்றார். முன்னமவன் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். முதல்ல நாம காதல் விழுந்தது. குடிமித்தேவன் காலத்தின்னு ஒன்று உடம்பு சிலிர்த்து போயிடுத்த. எல்லாருக்கும் அப்படி சிலிருக்குமா இல்லையா? மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னம் அவன் ஆரூர் அறிந்தாள், ஸ்தலத்தை தெரிஞ்சின்றாளாம், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். தன்னுடைய இடத்த விட்டுட்டு அந்த இடத்துலயே போயிட்டு அவனுக்கே ஆட்பட்டு பைத்தியம் முடிச்சு போயிடுத்து. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், பழைய உறவுகள்லாம் அறுத்து விட்டாள். அகன்றாள் அகிலெடுத்து ஆச்சாரத்தை, அவ குல வழக்கங்கள்லாம் மறந்து விட்டா. தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவன் தாளே. தின்னான்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்கல, என் பேருங்கிறது மறந்து போயிடுது. ஒரே ஒரு பேர் தான் ஞாபகம் இருக்கு, என் அப்பனே, குடும்பத்தேவா, என்னப்பா, அது ஒன்று தான் ஞாபகம் இருக்கு. தன் நாமம் போயிடுத்துங்கிறார். எப்படின்னா ஒரு நதி போய் கடலில் கலந்து விடுத்துன்னா, அதுக்கப்புறம் கலந்த அந்த நதியை போய் எங்கேருந்து தேடுறது? கலந்த நதிக்குள்ளே கடல் ஜலத்துக்குள்ளே எது காவேரி, எது தாமிரபரணி, எது கங்கை, யாருக்கு தெரியும் எது யமுனை? ஆனால் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது இல்லையா? அப்படி தன்னை மறந்து தன் நாமம் கெட்டான்கிற நிலையில், நாமரூபம் கடந்த நிலையில், தேகபாவனை அத்துப்போன நிலையில், ஒரு வேடுவனாக இருந்து கொண்ட பெயர்பட்ட ஒரு பிரேம பக்தி பண்ணி சுவாமிக்கே ஆட்பட்டு இருக்கார்.
என்ன பண்ணுறது, இவனுக்கு தெய்வமால் வந்துடுச்சேன்னு வாழ்க்கையில் பேசிக்கிறாள். தெய்வ பைத்தியம் பிடிச்சிருத்த என்ன பண்ணுறது, குணமாக்க வழி இல்லையே. ரொம்ப நேரம் இருந்திருப்பான், ஒரு சில நாட்கள் கூட இருந்தாலும் தெரியாது. ஆனால் இருந்து மாற்ற முடியலன்னு தெரிஞ்சு அவள் விட்டுட்டு போயிட்டாங்கிறார். இதில் தான் சிவசங்கல்பம் இருக்குது. ஏன்னா அத்தனை பேர் வந்ததுக்கு கட்டாயப்படுத்தி எழுத்துட்டு போயிருக்கலாம், அது அவளுக்கு அசாத்தியம் இல்லை. அப்பனாவது விட்டான்னா அம்மா விடுவளோ, வளர்ந்த பிள்ளைய காட்டில் உட்காந்து சாமியை கட்டின்னு அழறதுன்னா விடுவளோ. விட்டுட்டான்னா பரமேஸ்வரன் ஆட்கொள்ள தீர்மானம் பண்ணிட்டார்னா யாருமே தடை பண்ண முடியாது. அந்த ஜீவனுக்கு அன்றைக்கி மோட்சம் கிடைக்க போகிறதுன்னுட்டா அதை யார் தடுக்க முடியும், யாரும் தடுக்க முடியாது. இப்படி ஒரு பக்தி யாரும் பண்ணினதில்லை அவள் குலத்தில். அவளுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பத்து பேரை கூட்டிட்டு கட்டாக தூக்கின்னு போயிடலாமேண்ணா, திண்ணன் அவ்வளோ சுலபத்தை அஸ்வினும் போயிட முடியாது. நல்ல பலிஷ்டன், நல்ல பலசாலி. ஆனால் அந்த பிரேமையை அவள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்படியோ ஏற்றுண்டு விட்டுவிட்டாங்கிறது அதில் உள்ள ஆச்சரியம். அவருடைய மும்மலங்கள் நீங்கித்துன்னு சொல்ல செக்கிட சைவ சித்தாந்தத்தில் ஆணவம் கண்மம் மாயைன்னு மும்மலங்கள் சொல்லுவான். இது ஜீவனுடைய இருக்கக்கூடியது. அகங்காரம்ங்கிறது ஆணவம், அப்புறம் என்ன செய்யக்கூடிய செயல்கள் கர்மம்ங்கிறது தான் கண்மம். அது உலகத்தோடு பொருந்தி சுயநலமான செயல்களாக நம்மளை பந்தப்படுத்தக்கூடியதாக, மேலே மேலே ஜென்மா கொடுக்கக்கூடியதாக, பாப புண்ணியம் சேர்ந்ததாகவே இருக்கிறதுனாலே அது மாயை. இது மூணு மும்மலங்கள், இது நீங்கினால்தான் பகவான் அடைய முடியும். திருவள்ளுவர் இன்னும் அழகாக சொல்கிறார், காமம் வெகுளி மயக்கம் இது மும்மலங்கள்னு சொல்றார். அவர் ஆசை காமம் வெகுளி கோபம் மயக்கம் மோகம் இம்மூன்றும் இது கட்டாதான் மனுஷனுக்கு நல்லது. எப்போ கெடுமா, நாமம் கெட கெடுங்கிற தான் ஒரு தனி வியக்தியாக இல்லாதபடிக்கு தன் தேகத்தை மறந்து நாமத்தை மறந்து இது ஜீவாத்மா இது பரமாத்மா இந்த மூணையும் முட்டுட்டு இந்த ஜீவன் பரத்தோட கலக்கும் பொழுது சின்முத்ரைங்கிற அத்வைத நிலை ஏற்படுறது, ஜீவன் சிவமாக மாறுதுங்கிறது தான் வள்ளுவரோட அந்த திருக்குறள் குறிக்கக்கூடியது. அந்த நிலையை அடைஞ்சு மும்மலங்களை தாண்டின மேன்மையான நிலையில் இருக்கார். திருப்பி ராத்திரி பூரா காவல் காப்பார், பகல் பூரா வேட்டையாடுவார். தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, சாப்பிடவே இல்லை பாவம், பசிக்கவே இல்லையே. அவர் பசிக்கு சுவாமி தான் ஆகாரம். இப்போ ரமண மகர்ஷி தான் நினைவுக்கு வர்றார், நான் பசியோட கிளம்பி வந்தேன் மதுரையிலேருந்து, என் அப்பனே அருணாச்சலா அண்ணாமலைங்கிற அன்னமலை இருக்குன்னு ஓடி வந்தேன், உன்னை நெருங்கி சாப்பிட வந்தா நீ என்ன சாப்பிட்டுட்டியே, சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா, நீ என்ன முழுங்கிவிட்டியே அருணகிரிநாதர், யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமேங்கிறார். அப்படி இவர் முழுங்கிட்டாரே சுவாமி. மறுநாள் கார்த்தாலே திருப்பியும் வேட்டையாடுறதுக்கு கிளம்புறார். சீக்கிரம் வந்துவிடுறேன், இன்னைக்கு இன்னும் நல்ல மாம்சங்கள்லாம் கொண்டு வரேன், இன்னும் வேற என்ன ஆகாரம் கிடைக்கிறதுன்னு பார்க்கணும், விதவிதமாக நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு கட்டி பிடிச்சி ஒரு ஆஃபீஸுக்கு போகிறத அம்மா அப்பா குழந்தைய கொஞ்சிட்டு போவா இல்லையா, குழந்தை பள்ளிக்கூடம் போகிறத அம்மா கொஞ்சுவா இல்லையா, அது மாதிரி சுவாமியை கொஞ்சறார் பாவம். அப்படி ஒரு வாத்சல்யம் பிரேம, என்னை விட்டு அவருக்கு யார் இருக்கான்னு அனுப்பி வந்துவிட்டான். அப்படி ஒரு நிலைமை. அங்கேருந்து கிளம்பி அவர் இறங்கி விட்டார். சிவகோச்சரியார் வர்றார், பாவம் அவருடைய வைதீக பூஜை பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஒன்றும் அது மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கப்படாது, பகவானே பரமேஸ்வரா அப்படின்னு பவித்திரமாக எல்லா பூஜா சாமான்களும் எடுத்துட்டு சுரணமிக்கு ஜலத்தை எடுத்துட்டு பஞ்சாட்சர ஜபத்தோட படியேறி மேலே வர்றார். மலை மேலே ஏறி போனால் என்ன பார்த்தாருங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தாயுமான சுவாமிகளுடைய ஒரு பாட்டு அடிக்கடி சத்குரு ஞானானந்த சுவாமி குறிப்பிடுவார், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல குருவும் வாய்க்கும் பராபரமேன்னு சொல்லுவார். குருநாதர் கிருபை இல்லைன்னா பகவானை உணரவே முடியாது. அந்த குருநாதர் வேணுமே அப்படின்னா எங்கே போய் கடையில் வாங்குற வஸ்துவா அது, நம்ம சுவாமி சொல்லுவார் அது கடை சரக்கு இல்லை கடை சரக்கும்பர், கடைசியில் தான் கிடைக்குமா, ஏன்னா குருநாதர் கிடைச்சிட்டா இனிமேல் ஜென்மம் கிடையாது இல்லையோ. அந்த குருநாதர் கிடைக்கணும்னா சுவாமியை வேண்டிக்கணுமா. தாய்மானவர் வழி சொல்கிறார்,
புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போ, புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணு, எல்லா ஸ்தலங்களையும் இருக்கிற தெய்வத்தை வழிபடு. அதோட பிரயோஜனத்தினால மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கின ஒரு கதை முறை. வார்த்தை சொல்ல குருவும் வாய்க்கும் பராபரமேனா குரு தேடி வருவாரா? நீ தேடினா போகாதே, நீ அடையாளம் தெரியாமல் யாரையாவது குருன்னு நினச்சிட்டுருவேன், உனக்கேற்ற குரு யாருன்னு சுவாமிக்கு தெரியும் அனுப்பி வைப்பாருங்கிறாங்க. அப்படி நம்ம பாரத தேசம் பூராவே புண்ணியக்ஷேத்திரங்கள். அந்த புண்ணியக்ஷேத்திரங்களில் அநேக க்ஷேத்திரங்கள் நம்ம நடமாடும் தெய்வமான மகாபெரிவாளுடைய திருவடி பட்ட க்ஷேத்திரங்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் தர்மபுத்திரர் விதுரர்கிட்ட சொல்கிறார், சித்தப்பா தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தேளான? ஆமாம் போயிட்டு வந்தேன், எல்லா கோயிலை பற்றியும் சொல்கிறேன் உட்காருங்கிறார். நீங்கள் சொல்லுங்க கேட்குறேன். அந்த கோவிலுக்கெல்லாம் போனதுனால உங்களுக்கு புதுசாக புண்ணியம் வரப்போகிறது இல்லை, நீங்கள் போனதுனால அந்த க்ஷேத்திரங்களுக்கு புண்ணியங்கிறார். தீர்த்தி குருவந்தி தீர்த்தானின்னு இப்போ பெரியவா திருவடி பட்டதுனால ஏற்கனவே புனிதமாக இருந்த ஸ்தலங்கள் இன்னும் புனிதமாச்சுங்கிறதுனால அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் வார்த்தை சொல்ல குரு நாலுமே இருக்கக்கூடியதாக ஒரு அழகான புஸ்தகம். ஸ்ரீ மகாபரிவா தரிசித்த 100 கோவில்கள்னு போட்டு மகேந்திரவாடி ஸ்ரீ உமாசங்கரன்கிறவர் அற்புதமாக எழுதியிருக்கார். இதை நம்ம சிவசாகரம் ட்ரஸ்ட்டில் பதிப்பிச்சிருக்கா. புஸ்தகம் வேணுங்கிறவா சிவசாகரம் ட்ரஸ்ட்டு தொடர்பு கொண்டால் அவளுக்கு இந்த புஸ்தகம் கிடைக்கும். அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் இது. இதில் என்னென்னா ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் உள்ள விசேஷம், அங்கே இருக்கிற சுவாமி அம்பாள் இல்லை வைஷ்ணவ ஸ்தலம்னா பெருமாள் தாயார் போட்டு, அந்த ஸ்தலத்துக்கு எந்த வருஷம் பெரியவா வந்திருந்தா, பெரியவா வந்தபோது அங்கே நடந்த லீலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாகவும், ஆனால் ஒரு ஒரு ஸ்தலத்துக்கும் விஷயத்தை சுருக்கமாகவும் அப்படி 100 ஸ்தலம் கொண்டதாக ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அவர் நிறைய ஆன்மீக நூல்கள்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னு அவரை பற்றி போட்டிருக்கு, பாடலாசிரியர்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்டவர் பெரியவாளுக்கு சமர்ப்பணமாக பண்ணின அற்புதமான ஒரு புஸ்தகம். அவசியம் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். நான் முதல்ல சொன்னது மாதிரி இதில் மூர்த்தி இருக்குது, இதில் ஸ்தலம் இருக்குது, இதில் தீர்த்தம் இருக்குது, வார்த்தை சொல்ல குருவும் மேலேயே இருக்கார். அதனால் நானும் சேர்ந்த அற்புதமான கிரந்தம். அவசியமாக இதை எல்லாரும் பயன்படுத்திட்டு குரு அவர்களுக்கு பாத்திரமாகணும்னு வேண்டிக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படாம் நடலை இல்லோம். ஏமாப்போம் பிணியறியோம், ஏமாப்போம் பிணியறியோம், பணிவோமல்லோம். இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன், நரசங்கவெண்குழை ஓர்காதிர்கோமாக்கே. நாமென்றூமிழாளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே. தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞ சர்வவியாபி பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி போற்றி. சத்குரு சிவன் சர் சரணம், பெரியவா இளவளே சரணம். சத்குரு சிவன் சர் சரணம், பெரியவா இளவளே சரணம். சிவ 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 ஓம்,
சிவ 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 ஓம் சத்குரு சிவன் சர் சரணம் பெரியவா இளவளே சரணம் சத்குரு சிவன் சர் சரணம் பெரியவா இளவளே சரணம்